இந்த மாசம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? ஷெட் டியூ கட்டுறதுக்கு காசு இல்ல. உங்க சீட்டு பணத்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துருவேன். அர்ச்சனா, அர்ச்சனா, அத்தை அந்த காய வச்ச கோதுமை எடுத்து வாளியில போடு, நான் மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வரேன். சரிங்க அத்தை. அம்மா வாங்கம்மா, சாப்பிடலாம். என் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும், நீ சாப்பிட்டு உன் வேலையை பாருப்போ. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நேத்து மதியத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல, உடம்பு என்னத்துக்காகுது? என்னது, நேத்து மதியத்துல இருந்து அம்மா சாப்பிடாம இருக்காங்களா? ஆமாண்ணா, பச்சை தண்ணி கூட குடிக்கல. நானும் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சும் பார்த்துட்டேன், எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா என்னமாச்சு, ஏன் நேத்து மதியத்துல இருந்து சாப்பிடாம இருக்கீங்க? அம்மா யார் என்னமா சொன்னாங்க? நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். யாருக்கு எதுவும் தெரிய வேணாம், என் மேல யாரும் அக்கறை காட்டவும் வேணாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா என்னம்மா பேசுறீங்க, உங்க மேல நான் அக்கறை கட்டக்கூடாதா? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க. என்னமாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏமா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க? நான் சொன்னதை யார் கேட்டாங்க இப்ப நான் கேட்கறதுக்கு? என்னம்மா நீங்க இப்ப நீங்க என்ன சொல்லி நான் என்ன கேட்கல? எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்கறவங்க கிட்ட நான் என்னத்த பதில் சொல்றது? நான் என்ன எனக்காகவா கேட்டேன்? இந்த குடும்பத்தோட எதிர்கால நன்மைக்காகத்தானே கேட்டேன். அதை கூட நிறைவேற்ற முடியலன்னா அப்புறம் இந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்து என்ன பிரயோஜனம்? போகும்போது நானா கொண்டு போறேன் எல்லாத்தையும்? என் மேல யாரும் எந்த அக்கறையும் காட்ட வேண்டாம். நான் இப்படியே பட்டினி கிடந்து சாவறேன். அவன் அம்மா பொண்டாட்டி குடும்பம் சந்தோஷமா இருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏமா அன்னைக்குதான் இதை பத்தி பேசும்போது நான் விவரமா எல்லாத்தையும் சொன்னேன்ல, அப்ப சரி சரி தானே தலையாட்டினீங்க? இப்ப எதுக்கு மறுபடியும் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதை பாருங்கம்மா, இது வரைக்கும் நீங்க கேட்டு நான் எதையாவது செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. ராணி அம்மாவை எப்படியாவது சாப்பிடவே, நீ காலேஜ் போறல்ல, பிடிவாதம் பிடிப்பாங்க, ஆனா எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிடவே. சரிங்க. என்ன சார், தெரிஞ்சுக்கிட்டோம்ல. முரளி, முரளிதரன். இப்ப எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? என்ன சார் இது, நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வயசு, இன்னுமா அவங்களுக்கு புரியல? சார் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் சார், அதோ நிற்கிறாங்களே உங்கள் முதலாளி அம்மா ரேவதி. ஆமாம், அவங்க மேலே ரொம்ப நாளாகவே ஒரு இது சார். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வண்டியில் வர அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என் மனசுக்குள்ளே அவங்களுக்காக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கேன் சார். அந்த தேவதை இதே கோயிலில் கொடி வரணும். என் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை அவங்க முன்னாடி நின்று சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது சார். அதனால் என் மனசில் உள்ளதெல்லாம் இந்த லெட்டரில் வார்த்தையாக வடிச்சிருக்கேன். இந்த லெட்டரை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து என் காதலுக்கு தூது போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டவனாக இருப்பேன் சார். அது மட்டும் இல்லை சார், கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பிறக்க போகிற குழந்தை கூட உங்கள் பேரையே வைக்கிறேன் சார். என்ன பேசுறீங்க? பண்ண காரியத்தை கேட்ட செருப்பை கட்டி அடி பண்ணி
அப்படி என்ன தப்பு பண்ணா? என்ன பத்தி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணானா? உன்னை கமெண்ட் பண்ணா கூட பரவாயில்ல. இந்த ராஸ்கல பாஸ் நில்லு. ஹலோ பாஸ், இப்படி கோபப்படுற அளவுக்கு என்னங்க பண்ணீங்க? அது வந்து மேடம் லெட்டர். ஏய் சொல்றா பாஸ், நில்லு பாஸ். என்ன லெட்டர் கேக்குறல? சொல்றா பாஸ். கொஞ்சம் பொறுமையா இரு, நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கல. சொல்லுங்க என்ன லெட்டர்? அது லவ் பண்ற மேடம். லவ்வா? பாதிய ரவதி, உனக்கு இவ்வளவு கோவம் வருதுல்ல? இந்த ராஸ்கல் பண்ண காரியத்துக்கு. பாஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன லவ்? யார லவ் பண்றீங்க? உங்களதா மேடம். உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு தயக்கமா இருந்தது, அதனாலதான் உங்க டிரைவர் கிட்ட கொடுத்து உங்ககிட்ட லெட்டர் கொடுக்க சொன்னேன். அதான் உங்க டிரைவர் போட்டு நடிச்சிட்டாரு. ஓஹோ, அப்படியா? லெட்டர் கொடுக்கறதா இருந்தா நேர்ல வந்து என்கிட்டே கொடுத்துருக்கலாமே. லெட்டர் கொடுக்கவே தைரியம் இல்லாத நீங்க எல்லாம் எதுக்காக லவ் பண்றீங்க? இதுக்கே தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு என் அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு எப்படி என் கழுத்துல தாலி கட்டுவீங்க? அப்போ நான் லெட்டர் கொடுத்தா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? முதல்ல லெட்டர் கொடுங்க பார்க்கலாம். என்னங்க படிச்சு பார்த்துட்டு எப்படியாவது என்ன ஓகே பண்ணுங்க. டேய் ரேவதி, என்ன இது? ஹலோ, இது என் பர்சனல் விஷயம். அதுக்காக நீயே டென்ஷன் ஆகுற? அழகான பொண்ணுங்கன்னா நாலு பேர் பார்க்கதான் செய்வாங்க, அதுல ரெண்டு பேர் லெட்டர் கொடுக்கதான் செய்வாங்க. இத ஓகே பண்றதா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவர் எவ்வளவு ஜென்டலா டீசெண்டா தன் காதல லெட்டர் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. இதுக்கு போய் அவர் என்னமோ என் கைய புடிச்சு இழுத்த மாதிரி அவரை இப்படி போட்டு அடிச்சிருக்கியே. பப்ளிக்ல கூட்டம் கூடி என்ன ஏதுன்னு கேட்டு ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு என் பேரை நாரடிக்கணும், அதானே? படிச்சிருக்கியே தவிர இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? அறிவில உனக்கு? கரெக்டா சொன்னீங்க மேடம். நீங்க இவ்வளவு மெச்சூர்டா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க மேல இருக்கிற காதல் இதனால இன்னும் அதிகமாகுது. சரி சரி, நான் படிச்சு பார்த்துட்டு என் ரிசல்ட் சொல்றேன். வாசு கிளம்பலாம், வண்டி எடு, நான் வரேன்பா. ஹலோ, நான் பா டிரைவர். அவசரப்பட்டு மேல கை வச்சிட்டியே, இப்போ மூஞ்சு கொண்டு போய் எங்கே வைப்ப? இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா? நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாதம் 40,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு 3 கார் இருக்குது, பங்களா இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. என் அழகுக்கும் வசதிக்கும் மேடம் என்ன கண்டிப்பாக ஓகே பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஜோடியாக வரும்போது நீ தான் அழகாக சல்யூட் அடிச்சு கார் கதவை திறந்து விடணும். அப்போ முகத்தை எங்கே வச்சுப்ப? அதுக்கு தான் நிதானமாக இருக்கணுன்றது. சரி சரி, மேடம் வெயிட் பண்ணுறாங்க, பார்த்து பத்திரமா கூட்டு போ. இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தாங்க? சாத்தான் வேதம் ஓதிட்டு இருந்தது, அதை கேட்டுட்டு இருந்தேன். பேய் பிசாசுகிட்டே எல்லாம் மனுஷனா பேச முடியும்? சாத்தான் தான் பேச முடியும். ஹலோ, ஏன் ஆஃப் பண்ண? அதே போடு போடு, நல்ல பாட்டு தானே, போடு. சவுண்ட் வை.
கார்ல வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த லெட்டரை படிச்சாலே இதுல என்னதான் எழுதிருக்குன்னு பாத்துருவோம். மேடம், நீங்க சொன்னது போலவே நான் நடிச்சிட்டேன். இதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த 1000 ரூபாய்க்கு ரொம்ப நன்றி. இது போல மறுபடியும் நடிப்பு சான்ஸ் இருந்தா கூப்பிடுங்க. இப்படிக்கு முரளி. ஹோட்டல்ல நான் உன்னை வெறுப்பேத்தினதுக்காக நீ என்ன வெறுப்பேத்த இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கிய? நான் ஜித்தன்னா நீ பெரிய ஜிகிடியா இருக்கிய. என்கிட்டயேவா நான் உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. நீ கில்லாடினா நான் ஜகஜால கில்லாடிடி. அர்ச்சனா கிட்ட நீ நகைய கேட்காம இருக்கிறதுனாலதான் கோச்சுக்குன்னு உங்க அம்மா உங்ககிட்ட மோங்குட்டு பேசாம துண்ணாம இருக்குதுன்றியா? ஆமாண்டா, ஆரம்பத்துல எங்க அம்மா இந்த பேச்சு எடுத்தப்போ நான் அர்ச்சனா கிட்ட எப்படி நகையை கேட்க முடியும்னு என் நிலைமை எடுத்து சொன்னேன். அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோன்னு தெரியல. நகையை கேட்டுதான் அவனும் பிடிவாதமா சாப்பிடாம கூட இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுனாலேருந்து எங்க அம்மா அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை. அதான் மனசு குறை குழப்பமா இருக்கு. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. வருத்தப்படாத மாப்பிள்ள, பெத்த பிள்ளையாண்ட கோச்சுக்குன்னு எத்தனை நாளைக்கு தான் உங்க அம்மா பேசாம துண்ணாம இருக்க போகுது? அதுவும் ஒரே வீட்டுல இருந்துக்குன்னு. நீ கண்டிப்பாரு, போ போ, நீ சொல்ற நியாயத்தை புரிஞ்சுக்கின்னு தானாவே அவங்க முடிவை மாத்திக்குவாங்க. நீ சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா எங்க அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. மறுபடியும் மறுபடியும் நகையை கெட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. டேய், நானும் அர்ச்சனாவும் சராசரி புருஷன் பொண்ணாட்டியா வாழ்ந்தா பரவாயில்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டாவது பார்க்கலாம். ஆனா அர்ச்சனா என்ன புருஷனாவே ஏத்துக்கல, அவங்க அம்மாவும் என்ன மருமகனா ஏத்துக்கல. இந்த சூழ்நிலையில நான் போய் நகையை கேட்டேன்னா அவங்க என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. வரதட்சணைக்காக குடும்பப்படுத்துற சராசரி மாப்பிள்ளைன்னு என்னையோட போட்டுருவாங்க. இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. என்னெல்லாம் அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பெருசுங்க அப்படிதான் மாப்பிள, சில நேரத்துல தான் சரிதான் சரின்னு சொல்லி பிடிவாதமா இருக்குங்க. அப்புறம் புரிஞ்சுக்கணும்னு சமாதானம் ஆயிருங்க. அர்ச்சனை வேண்ட சொல்லிக்கிட்டு தானே வந்த. இந்நேரம் அர்ச்சனா அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருக்கோம். நீ அதே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத மாப்பிள. ஆமா, இன்னும் அர்ச்சனா உன் மேல அதே கோவத்தோட தான் கீதா? இல்ல கோவம் குறைஞ்சிச்சா? இல்லடா, அர்ச்சனாக்கு என் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையல. ஆனா ஒண்ணு, எங்க அம்மா அப்பாக்கு ஒரு நல்ல மருமகளாவும் என் தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணியாவும் இருக்கிறா. அவங்களுக்கெல்லாம் எந்த குறையும் வராம பாத்துக்கிறா. என்னத்தான் இன்னும் தள்ளி வச்சிருக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு மாப்பிள? வீட்டுக்கு தெரியாம ரெண்டு பேரும் டிராமா போட்டு தெரிய போறீங்க? அதான் எனக்கும் புரியலடா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா அதோட விளைவுகளை நினைச்சு பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. அதுவும் முக்கியமா எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும்டா. டேய், அவன் முன்னாடி எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத. சரி மாப்பிள. என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? அர்ச்சனா அம்மா சாப்பிட்டாங்களா? இல்ல. இல்லையா? ஏ, நீ சாப்பிட சொன்னியா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒரே இடத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சாப்பிட வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ எதுக்கு துண்ணாம இருக்கணும் அம்மா தான் சின்ன பிள்ளை தரமா நடந்துக்குதுன்னா நீ அந்த மாதிரி நடந்துக்குவியா வேலை சேரம பட்டினி கந்தா உடம்பு இன்னத்துக்காவும் போடா போய் துன்றா எனக்கு வேணாம்டா பா சாமி நான் வீட்டுக்கு போனோம் நான் போகலன்னா என் பொண்டாடி துண்ணாம பட்டினியா கிடப்பா நான் போறேன் நீ துண்ணு சரி நான் கிளம்புறேன். அம்மா வரம்மா. டேய் அண்ணா, நீ வந்து சாப்பிடு.
அண்ணே நீங்க சாப்பிடாம நான் போய் சாப்பிடுறா. Thank you.